ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில மூன்றாவது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப அருமையான தத்துவம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஞானம் கொடுக்கும் பொழுது இதுல சொல்றாரு, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. பிரம்மோத்பவம்னா பிரம்ம உத்பவம். கர்ம கர்மங்கள் வந்து, அதாவது கர்த்தவ்ய கர்மங்கள் வந்து பிரம்ம உத்பவம். பிரம்மம்னா சப்த பிரம்மம், வேதம். வேதத்திலிருந்து தோன்றுகின்றன கர்மங்கள். வித்தி வித்தினா அதை நீ தெரிந்து கொள் அர்ஜுனா. பிரம்ம அக்ஷர சமுத்பவம், அக்ஷரம்னா வந்து அழிவற்ற இறைவன், க்ஷரம்னா வந்து அழியக்கூடியது நாசமாக கூடியது, அக்ஷரம்னா நாசம் அடையாதது அழிவற்ற அந்த பிரம்ம அக்ஷர சமுத்பவம், அந்த அழிவற்ற இறைவனிடமிருந்து இந்த வேத ஞானம் தோன்றுகிறது. அதனால தஸ்மாத், அதனால சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். சர்வகதம் அந்த சர்வ வல்லமை பொருந்திய சர்வ வியாபக பரமேஸ்வரன் என்றும் பிரம்ம நித்யம், நித்யம்னா என்றுமே, பிரம்மனா அந்த பரமாத்மன், யஜ்ஞே பிரதிஷ்டிதம் யாகத்தின் மூலமாகவே அவனை நாம் பூஜை செய்ய வேண்டும். பிரதிஷ்டம் பிரதிஷ்டிதம்னா மரியாதை, பிரதிஷ்டிதம்னா சம்மானம். அதாவது இறைவனின் பூஜை, இறைவனின் உபாசனை, இறைவனின் ஸ்துதி நம்ம யாகத்தின் மூலமாக செய்ய வேண்டும். எந்த இறைவனின் வேதத்தால், எந்த இறைவனின் வேதத்தில் கர்மத்தின் ஞானம் உள்ளதோ, எந்த இறைவன் அழிவற்ற இறைவனிடமிருந்து அந்த வேத ஞானம் தோன்றுகிறதோ, அந்த இறைவனை நாம் யாகத்தின் மூலமாக வழிபட வேண்டும், யாகத்தின் மூலமாக உபாசிக்க வேண்டும். சோ இதனால தான் கீதை நம்ம படிக்கும்போது நம்ம சில சில குறிப்பிட்ட ஸ்லோகங்களை பிக் பண்ணி, இந்த ஸ்லோகத்துல வந்து ஸ்ரீகிருஷ்ணர் என்னைய ஸ்மரணம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு, அதனால ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து தப்பா புரிஞ்சுட்டோம். இதுல வந்து தெளிவுபடுத்துறாரு ஸ்ரீகிருஷ்ணர்னா, அந்த அழிவற்ற இறைவன் பிரம்மாட்சர சமுத்பவம், அக்ஷரம்னா அழிவற்ற பரமேஸ்வரன், அதாவது பிறப்பில் இறப்பில் வராத அந்த பரமேஸ்வரனை நாம் உபாசிக்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்துட்டாரு, ஸ்ரீகிருஷ்ணர் இறந்துட்டாரு. சோ ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம உபாசனை செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எந்த இடத்துல வந்து என்னை நீ உபாசிக்க வேண்டும், நானே வேத ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாருன்னா, அதுக்குள்ள இருக்கிற ஞானத்தை நம்ம போய் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாருன்னா, சாமவேதத்துல மந்திரம் வரும், இல்லாட்டி ரிக்வேதத்துல முதல் மண்டலத்துல 164வது சூக்தத்திலயும் மந்திரம் வரும். அந்த யோகி, அந்த யோகி வந்து சமாதி ஸ்டேஜில் வந்து தன்னை மறந்து விடுகிறார். யோகியோட சமாதி ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, அது எப்ப வரும், அந்த ஸ்டேஜ் வந்து எப்ப வரும், அவர் வந்து சமாதிக்குள்ள போய் எப்ப பேசுவாருன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதே விஷயம்தான் இங்க கீதையில நடந்திருக்கு. சில ஸ்லோகத்துல வந்து இன்டைரக்டா சொல்றாரு, சில ஸ்லோகத்துல டைரக்டா சொல்றாரு. ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து சமாதி உள்ள போய் நானே இந்த உலகத்தை படைத்தேன் அப்படின்னு சொல்றாரோ, அது வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லவில்லை. ஸ்ரீகிருஷ்ணருக்குள்ள இருக்கும் இறைவன் ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக சொல்லுகிறார். இன்னைக்கு கூட நம்ம ஒரு யோகி கிட்ட போய் வேதத்தை கேட்போமானால், சில சமயம் அந்த சமாதி ஸ்டேஜ் வரும்போது அந்த யோகிக்குள்ளேருந்து அந்த இறைவன் சொல்லும் அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து இன்னைக்கு எங்க ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவாரு, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து எல்லாரும் வந்து பல விதமான போலி சாமியார்கள் இருக்கிறதுனால, அதனால உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல 5500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த டைம்ல நிறைய பேர் வேதிக ஃபாலோவர்ஸா இருந்ததுனால ஸ்ரீகிருஷ்ணர் மேல யாரும் சந்தேகப்படல, வியாசர் மேல யாரும் சந்தேகப்படல. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து வேதத்தின் கண்ணோட்டத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை நம்ம பார்க்கல, நம்ம ஸ்ரீகிருஷ்ணரை ஒரு அவதாரமா தான் பாக்குறோம். அவர் அவதாரமே கிடையாது, ஏன்னா இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை, இறைவன் இறை தூதர்களை அனுப்புவதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இங்க வந்து இறைவன் தெளிவுபடுத்துற கர்ம பிரம்ம உத்பவம், வேதாக அகிலக தர்ம மூலம் அப்படின்னு வந்து மனுஸ்மிருதியில மனு பகவான் சொல்றாரு. அதாவது வேதமே தர்மத்தின் உற்பத்தி. ஹிந்து முஸ்லிம் சீக்கி இசாய் பார்சி ஜெயினம் இந்த கிறிஸ்டியானிட்டி இது வந்து தர்மம் கிடையாது. தர்மம்னா ஒரே ஒரு தர்மம் தான், சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா அழிவற்ற தர்மம். அந்த அழிவற்ற தர்மம் வேதக அகில, வேதத்திலிருந்து உருவாகிறது.
அந்த அழிவற்ற தர்மத்தில் என்ன இருக்குதுன்னா கர்மங்கள், கர்மங்களின் ஞானம். எந்த கர்மத்தை செய்ய வேண்டும், எந்த கர்மத்தை செய்யக்கூடாது, இறைவனை எப்படி உபாசிக்க வேண்டும், இறைவனின் உபாசனைக்கான கர்மங்கள் என்னென்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வேதத்துல தான் இறைவன் தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா வேதத்தின் மூலமாக அவர் தன்னோட ஞானத்தை கொடுக்காத வரை நம்ம வந்து இறைவன் யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இறைவன் யாருன்னே தெரியாதவன் வந்து இறைவனை பத்தி பேசுறான். இன்னைக்கு வந்து ரெண்டு இறைவன் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதாவது ரெண்டு இறைவன், ஒன்னு வந்து நம்மை படைத்த இறைவன், இன்னொன்னு வந்து நாம் படைத்த இறைவன். நம்ம என்ன பண்றோம், நாம் படைத்த இறைவனை நாம் உபாசிக்கிறோம், நம்மை படைத்த இறைவனை நாம் மறந்து விட்டோம். அதனால்தான் பிரச்சனை. இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவுபடுத்தாரு, பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அந்த யாகத்தின் மூலமாக, யாகத்தின் ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை, விஸ்வானி தேவ சவிதர் துரிதானி பராசுவ மந்திரம் வரும். ஹே இறைவா, இது வந்து பிரார்த்தனைக்குரிய மந்திரம். ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்த தாக்ரே, ஹிரண்ய கர்ப்ப வந்து ஸ்துதிக்குரிய மந்திரம். ஒரு மந்திரத்துல ஸ்துதி இருக்கு, ஒரு மந்திரத்துல பிரார்த்தனை இருக்கு. காயத்ரி மந்திரத்துல ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இறைவனின் உபாசனை நாம் ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை யாகத்தில் அமர்ந்து வேதங்களை கேட்டு ஆச்சாரியரின் முன்னிலையில் ஆச்சாரியரின் சரணத்தில் நாம் உட்கார்ந்து வந்து யாகம் செய்யணும். அப்பதான் நமக்கு வேதத்தின் சாரம் என்னன்னு புரியும். இன்னைக்கு வந்து வேதத்தோட சாரம் இல்லாம எல்லா கம்யூனிட்டியும் அடிச்சுக்கிறான். ஒரு கம்யூனிட்டி வந்து அல்லான்றான், ஒரு கம்யூனிட்டி வந்து ஜீசஸ்ன்றான், ஒருத்தர் ஸ்ரீகிருஷ்ணன்றான், இல்லை ஸ்ரீராம்ன்றான், இல்லை சிவன்றான். அதோடு இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி வந்து தீக திமுக நாத்திகன், எல்லாமே சண்டை. இறைவன் வந்து நம்மை படைத்து மனிதனுக்காக வேத ஞானத்தை கொடுத்தார். ஆனால் நம்ம இன்னைக்கு வேத ஞானம் இல்லாமல் வேத ஞானத்தை நாம் அறவோடு மறந்து விட்டோம், அடியோடு மறந்து விட்டோம். அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு இவ்வளவு சமுதாயங்கள், இவ்வளவு பாரம்பரியங்கள், இவ்வளவு மேன்மேடு தர்மாஸ் உருவானதுக்கு காரணமே நம்ம வேதத்தை விட்டதுனால்தான். ஸோ அதனால வந்து எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும், இறைவனின் வேதத்திலிருந்து கர்மங்கள் தோன்றுகின்றன, இறைவனின் வேதங்களிலிருந்து கர்மங்கள் தோன்றும், அந்த கர்மத்தையே தர்மம் என்று நாம் கருத வேண்டும். ஏன்னா வேதாக அகில தர்மம் மூலம். அதே மாதிரி இறைவன் வந்து யஜுர்வேதத்துல 7வது அத்தியாயத்துல 48வது மந்திரத்துல தெளிவா சொல்றாரு, நீ செய்யக்கூடிய செய்யற ஒரு கர்மம் கூட வேஸ்ட் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ செய்யற ஒவ்வொரு கர்மமும் நான் கவுண்ட் பண்றேன். நீ செய்யற ஒவ்வொரு கர்மத்திற்கும் நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி நீ செய்கின்ற கர்மம் வேதத்திற்கு எதிராக இருந்தால் அதற்கான தண்டனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இப்ப நம்ம அனுபவிக்கலனாலும் ஒரு டைம்ல கட்டாயமா அனுபவிப்போம். அந்த டைம்ல வந்து நான் வந்து இறைவன் வந்து என்ன வந்து இப்படி படுத்துறானே, உனக்கு சான்ஸ் இருக்கும்பொழுது வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், வேதத்தை பத்தி நம்ம நடக்கணும், நம்ம தெரிஞ்சு ஒரு ஜென்மத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நம்ம அலட்சியம் படுத்திட்டோம், அதை நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மங்கள்ல வந்து துன்பம் வரும்போது ஐயோ எனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றது வந்து பைத்தியகாரத்தனம், தேவையே இல்லை. இறைவன் சொல்றாரு, என்னைக்கு உனக்கு உண்மை தெரிகிறதோ வேதத்தில் இருக்கும் இறைவனின் ஸ்வரூபத்தையும் இறைவனின் ஞானத்தையும் வேதத்தில் இருக்கும் சத்தியமும் உனக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னியிலிருந்து என்ன பண்ணோம், தேவஹிதம் யதாயுகு. ஆயுகுனா பாக்கி இருக்கிற ஆயுளை தேவஹிதம் என்னுடைய சரணத்தில் நீ முழுசா செலுத்திடு. என்னுடைய சரணம் என்பதே யோகிகளின் சரணம். ஏன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை, அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.